இந்திய விடுதலை போருக்காக தன்னையே ஒப்படைச்சுக்கிட்டு உழைச்சிருக்கக்கூடிய நம்முடைய பசுமன் தேவர் திருமகனாருடைய நினைவிடத்தில் இன்றைக்கு நான் என்னுடைய மரியாதையை செலுத்தியிருக்கிறேன். இந்த நேரத்தில் பெரிய அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் தேவர் திருமகனாரை பற்றி சொன்னதை பெருமைப்படுத்தி குறிப்பிட்டதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அன்றைய அறமளித்த பாண்டியர் மன்னர்களின் ஒருமித்த இளவல் மாதிரி கம்பீரமாக காட்சியளித்தார் தேவர் திருமகனார் அவர்கள் என்று அண்ணா அவர்கள் புரிந்துரைத்திருக்கிறார்கள். அதேபோல் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது, வீரராக பிறந்தார், வீரராக வாழ்ந்தார், வீரராக மறைந்தார், அவர் மறைந்திருக்க பிறகும் இன்றைக்கும் வீரராக அவர் போற்றப்படுகிறார் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். அத்தகைய தியாகியை போற்றக்கூடிய அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு வருகிறது என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். பசுமன் தேவர் அவர்களை போற்றி கழக அரசு செய்திருக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளில் சிலவற்றை நான் உங்களிடத்துல குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். மதுரை மாநகர்ல மாபெரும் வெண்கல சிலை, பசுமன் மண்ணில நினைவில்லம், மேலெழுத நல்லூர், கமுதி, உசிலம்பட்டி ஆகிய இடங்கள்ல மூன்று அரசு கலைக்கல்லூரிகள், மதுரை ஆண்டாள்புரத்துல முத்துராமலிங்க தேவர் பாலம்னு பெயரிட்டோம், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்துல கல்வி அறக்கட்டளை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினருக்கு கல்வி வேலை வாய்ப்புல 20 விழுக்காடு ஒதுக்கீடு, கடந்த 2007 ஆண்டு நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மிக எழுச்சியோடு நாம் கொண்டாடி இருக்கிறோம். அப்போது திருமணார் வாழ்ந்த இல்லம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, விழாவை அடையாளம் காட்டக்கூடிய வகையில வளைவு அமைக்கப்பட்டிருக்கிறது, அணையா விளக்கும் நாம் அமைத்திருக்கிறோம், நூலக கட்டடம், பால் கூடங்கள் வைப்பதற்கு மண்டபம், முளைப்பாரி மண்டபம்னு பசுமன் தேவர் திருமணருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இப்பொழுது பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய 117th பிறந்த நாளை முன்னிட்டு குரு பூஜை நடத்தியிருக்கிறோம். பசும்புல்ல இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்துல தமிழ்நாடு அரசு எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பான முறையில செஞ்சிருக்கு. நேற்று முன்தினம் கூட பசுமன் திருமணாரை பிறந்த நாள் விழாவின் போது ஏற்படுகிற கூட்டல் நெரிசல்களை தவிர்ப்பதற்காகவும் மழை வெயிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கவும் 1,51,00,000 ரூபாய் செலவில புதுசா அமைக்கப்பட்ட தெய்வீக திருமணார் முத்துராமலிங்க தேவருடைய அரங்கத்தை திறந்து வச்சிருக்கிறோம். இது மாதிரி பசுமன் முத்துராமலிங்க தேவரை போற்றக்கூடிய செயல்களையும் திட்டங்களையும் தொடர்ந்து செய்வோம். எனவே அவருடைய புகழும் வாழ்க வாழ்க என்ற நேரத்தில் குறிப்பிட்டு கூறிக்கொள்கிறேன்.